friends, welcome to Drona Walkover Engineer. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு. இந்த தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த தெர்மல் எனர்ஜி யூஸ் பண்ணி என்னென்ன சிஸ்டம்லாம் ஒர்க் ஆகுதோ அதெல்லாம் வந்து தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படிங்கிறோம். தெர்மல் அப்படின்னா ஹீட்டு, டைனமிக்ஸ்னா மெக்கானிக்கல் மூமெண்ட்டு. ஸோ இந்த தெர்மல் எனர்ஜி வச்சுக்கிட்டு மெக்கானிக்கல் மூமெண்ட்டு கிடைக்கிற சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தெர்மோடைனமிக் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம வீட்டில் சமைக்கிறோம் இல்லையா, அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏர் கண்டிஷனர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஐசி இன்ஜின், அப்புறம் கேஸ் டர்பைன், இதெல்லாம் வந்து தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஸோ இந்த தெர்மோடைனமிக் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமாக நம்ம வந்து இதை பிரிக்கலாம். என்ன மூணு விதமாக பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஓப்பன் சிஸ்டம், இன்னொன்று க்ளோஸ்டு சிஸ்டம், இன்னொன்று வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம்மை பற்றி நம்ம விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த சிஸ்டம்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, சிஸ்டம்ங்கிறது ஒரு பொருளோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளோ ஒன்று சேர்ந்து இந்த தெர்மோடைனமிக் வேலையை செஞ்சது அப்படின்னா, தெர்மோடைனமிக் என்ன ஹீட் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாவோ இல்லை மெக்கானிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாவோ ஒரு பொருள் மாற்றுது இல்லை வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, இதெல்லாம் வந்து தெர்மோடைனமிக் சிஸ்டம். இதெல்லாம் வந்து சிஸ்டம் ஒரு பொருளோ இல்லை பலவித பொருளோ ஒன்றா சேர்ந்து ஒரு தெர்மோடைனமிக் வேலையை செய்யுது அப்படின்னா அது வந்து தெர்மோடைனமிக் சிஸ்டம். அதாவது மேட்டர் ஆர் குரூப் ஆஃப் மேட்டர் விச் டு டூ த ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், தட் இஸ் கால்டு தெர்மோடைனமிக் சிஸ்டம். திஸ் தெர்மோடைனமிக் சிஸ்டம் கிளாசிஃபைட் இஸ் த்ரீ டைப்ஸ். ஒன் இஸ் ஏ ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். இந்த சிஸ்டம்த்துக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா இதான் சிஸ்டம்னு என்னென்னு பார்த்தோம். இப்போ சிஸ்டம்க்கு அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா சரௌண்டிங்னு ஒன்று இருக்குது. இந்த சரௌண்டிங் தான் வந்து சிஸ்டமை ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணும். அதாவது எந்தெந்த பொருள்லாம் வந்து சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணுதோ அந்த பொருளெல்லாம் சரௌண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ரூமில் வந்து அமைதியாக உட்காந்துருக்கோம், வெளியே ஒரு சத்தம் கேட்குது, உடனே திரும்பி பார்க்குறோம் இல்லையா. அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து வெளியே இருக்குது தான் சரௌண்டிங் நமக்கு அஃபெக்ட் பண்ணுது நம்மளை, அதனால அது வந்து சரௌண்டிங். சப்போஸ் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம ஏசி வந்து ஆன் பண்ணுறோம். ஏசி ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் காலம், ரொம்ப வந்து சம்மர் பீரியட் அப்படின்னா நீங்கள் வந்து டெம்பரேச்சர் வந்து 27 உங்களுக்கு எப்படி இருக்கோ அது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுப்பீங்க. அதே வந்து நீங்கள் வந்து வின்டரில் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து நீங்கள் வைக்கிற டெம்பரேச்சர் வேறவா இருக்கும். ஸோ அப்போ வெளியில் இருக்கிற கிளைமேட்டை பொறுத்து நீங்கள் எப்படி ரூம் டெம்பரேச்சரை உங்கள் வசதிக்கு மாத்துறீங்களோ அதுதான் அப்போ வந்து வெளியே இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ எந்த எதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுமோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். விச் ஆர் ஆல் அஃபெக்ட் த சிஸ்டம், தட்ஸ் கால்ட் இஸ் அ சரௌண்டிங். சரி, சிஸ்டம்னா குரூப் ஆர் குரூப் ஆஃப் மேட்டர் விச் டூ டு த ஒர்க், சரௌண்டிங்னா வாட் ஆர் ஆல் த திங்ஸ் விச் அஃபெக்ட் த சிஸ்டம் கால்ட் இஸ் அ சரௌண்டிங். சரி, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இமேஜினரியாவோ இல்லை உண்மையாவோ ஒரு லைன் நாம் வந்து இருக்குது அப்படின்னா அந்த லைனுக்கு பேர் தான் பவுண்ட்ரி. நாமளே ஒரு லிமிட்டேஷன் ஒரு லைன் போடுவோம், அந்த லிமிட்டேஷன் லைன் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கிரிக்கெட் விளையாடும்போது பார்த்துருப்போம், நம்ம உள்ளே வந்து பிளேயர்ஸ் இருப்பாங்க அது ஒரு சிஸ்டம் மாதிரி, வெளியே வந்து ஆடியன்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து சரௌண்டிங் மாதிரி, இவங்க ரெண்டுத்தையும் பிரிக்கிறது தான் அந்த பவுண்ட்ரி லைன். ஸோ அந்த பவுண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லை கோடு, சிஸ்டம் சரௌண்டிங் பிரிவு எல்லை கோடு. ஓகே, அதுதான் வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஸோ சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்ட்ரி. ஸோ இது ரொம்ப மூணு முக்கியம். இது இருந்தால் தான் நம்ம வந்து ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம் பற்றி நாம் வந்து நல்லா பார்க்க முடியும். ஸோ அப்போ இந்த சிஸ்டம்ங்கிறது ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு சிஸ்டம் போகிறோம். இந்த க்ளோஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த தெர்மோடைனமிக் சிஸ்டமில் இன்னும் மூணு முக்கியமானது, ஒன்று வந்து மாஸ், இன்னொன்று வந்து ஹீட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு. அப்போ மாஸுங்கிறது வந்து ஒர்க்கிங் ஃப்ளூயிடு சொல்கிறோம் நம்ம, ஒர்க்கிங் ஃப்ளூயிடு, ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஒர்க்கிங் ஃப்ளூயிடு, ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதுதான் வேலை பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேலை பொருள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு பைக் எடுத்துக்கிறோம், இந்த பைக்கில் வந்து நம்ம பெட்ரோல் போட்டால் தான் வந்து அந்த வண்டி வந்து மூவ் ஆகும். அப்போ அந்த பெட்ரோல் மட்டுமே போயிட்டு வந்து அந்த பைக்கை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறதில்ல, பெட்ரோலும் ஏரும் சேர்ந்து தான் வந்து அந்த பைக்கை ஆப்ரேட் பண்ணுது. ஸோ அப்போ அங்கே ஒர்க்கிங் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா என்னென்னா ஏர் ஃபியூல் மிக்சர் தான் அங்கே ஒர்க்கிங் ஃப்ளூயிட். ஸோ இந்த ஒர்க்கிங் ஃப்ளூயிட் தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம மாஸ் அப்படிங்கிறோம் நம்ம. ஸோ மாஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்டு, ஹீட்டுங்கிறது ஒரு எனர்ஜி, ஒர்க்குங்கிறது ஒரு எனர்ஜி. ஸோ இது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஒர்க் ஆல்சோ ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த மூணும் வந்து முக்கியம். இப்போ இந்த க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த க்ளோஸ்டு சிஸ்டமில்
இப்போ வந்து வெளியே என்ன இருக்கும், சரௌண்டிங் இருக்கும், உள்ள சிஸ்டம் இருக்கும். இந்த சரௌண்டிங்கும் சிஸ்டமையும் பிரிக்கிறது என்ன பேர் சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா பவுண்டரின்னு சொன்னோம். இந்த பவுண்டரியை தாண்டி வெறும் ஹீட்டும் ஒர்க்கும் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஒர்க் எனர்ஜி ஆர் ஹீட் எனர்ஜி ஒன்லி அக்ராஸ் த பவுண்டரி. ஸோ ஒர்க் எனர்ஜியும் ஹீட் எனர்ஜியும் மட்டுமே பவுண்டரியை தாண்டி உள்ளே போகும், இல்லைன்னா பவுண்டரியோட வெளியிலேருந்து உள்ளே வரும். ஸோ இது மட்டும்தான் நடக்கும். மாஸ் வந்து எக்காரணத்தை கொண்டும் சிஸ்டம் விட்டு வெளியவே போகாது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அது பேர் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். இந்த க்ளோஸ்டு சிஸ்டமுக்கு என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா தெர்மல் பவர் பிளான்ட் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டில் பாய்லர் இருக்கும். பாய்லரில் வந்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும், அந்த ஸ்டீம் நேராக டர்பைனுக்கு போகும். டர்பைன் வந்து ஒர்க்கை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவொடனே எக்ஸாஸ்ட் ஸ்டீம் வெளியே வரும். வெளியே வந்தோடனே கண்டென்சர் வச்சு அந்த ஸ்டீம் எல்லாமே மறுபடியும் நான் மாற்றுவோம் நம்ம அப்படின்னா வாட்டராக மாற்றிடுவோம். மறுபடியும் வாட்டர் வந்து ஒரு பம்ப் வச்சு மறுபடியும் பாய்லர் கொண்டு போயிடுவோம். ஸோ அதுக்குள்ளே ஒர்க்கிங் ஃப்ளூயிட் அகைன் அண்ட் அகைன் ஸோ வி ஆர் சர்க்குலேட்டிங். ஸோ வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். இந்த மாஸுங்கிறது வந்து பவுண்டரி விட்டு வெளியே போகாது. அதே போல் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் எடுத்துப்போம். அந்த ரெஃப்ரிஜிரேட்டரோ இல்லை ஏர் கண்டிஷனோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த காப்பர் டியூபுக்குள்ளாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃப்ரிஜிரண்ட்டை ஃபில் பண்ணிடுவோம். ரெஃப்ரிஜிரண்ட்டை ஃபில் பண்ணிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வரையும் பார்த்தீங்கன்னா அதே தான் உள்ள சர்க்யூட் ஆகிட்டு உள்ளே வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். சேம் டைம் அங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று தான் மட்டும்தான் நடக்கும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் ப்ளஸ் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இந்த ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் பவுண்டரி விட்டு உள்ளே போகும். அதே போல் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பவுண்டரி வந்து வெளியே வரும். ஸோ இது மட்டும் தான் நடக்குமே தவிர அந்த மாஸுங்கிறது வந்து பவுண்டரி விட்டு வெளியே வர இது ஒரு க்ளோஸ் சிஸ்டம் எக்ஸாம்பிள். சரி, ஓப்பன் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் சிஸ்டமில் ஹீட் எனர்ஜி, ஒர்க் எனர்ஜி, மாஸ், ஸோ மூணுமே வந்து பவுண்டரி விட்டு வெளியே வரும், இல்லை வெளிலேருந்து பவுண்டரிக்கு உள்ளே போய் சிஸ்டமுக்குள்ளே போகும். ஸோ இது ரெண்டுமே நடக்கும். எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த ஓப்பன் சிஸ்டமில் ஒர்க் எனர்ஜியும் பவுண்டரி விட்டு வெளியே வரும், ஹீட் எனர்ஜியும் பவுண்டரி விட்டு வெளியே வரும், அதே போல் வந்து மாசம் வந்து வெளியே வரும். ஸோ வெளிலேருந்து உள்ளும் வரலாம், இல்லை உள்ளேருந்து வெளியும் போகலாம், இல்லை வெளியேருந்து உள்ளும் வரலாம். ஸோ இது வந்து வைஸ் வர்சா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இது வந்து ஓப்பன் சிஸ்டம். இந்த ஓப்பன் சிஸ்டமுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா ஏர் கம்ப்ரஸர். இந்த ஏர் கம்ப்ரஸர் நம்ம வந்து வண்டிக்கெல்லாம் வந்து ஏர் பிடிக்க போகிறோம். அந்த ஏர் பிடிக்க போகும்போது அந்த ஏர் கம்ப்ரஸர் ரன் ஆகும். அந்த ஏர் கம்ப்ரஸர் சுற்றி நம்ம இமேஜினரியாக ஒரு லைன் போட்டுவோம். அந்த லைன் தான் வந்து பவுண்டரி லைன். அந்த ஏர் கம்ப்ரஸருக்கு பார்த்தீங்கன்னா வெளிலேருந்து தான், வெளியே அட்மாஸ்பியர்லேருந்து தான் ஏர் அது உள்ளே போகும். அது உள்ளே போயிட்டு கம்ப்ரஸ் ஆகிட்டு கம்ப்ரஸ்டு ஏர் எங்கேருந்து வரும்னா வெளியே வரும். ஏர் கம்ப்ரஸ்டு ஏர் வெளியே வரும். ஸோ அப்போ மாசும் வெளியே வருது, ஒர்க் எனர்ஜியும் வெளியே வருது. ஸோ கம்ப்ரஸ் ஆகும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ சைக்கிள் பம்ப் எடுத்து நீங்கள் ரெண்டு பம்பை கையில் அடித்து பாருங்கள், கீழே தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டை வந்து நாங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ அப்போ ஹீட் எனர்ஜியும் உள்ளே வரும், ஒர்க் எனர்ஜியும் வந்து நம்ம வந்து பவுண்டரி தாண்டி போகும், மாசம் வந்து பவுண்டரி தாண்டி வெளியே வரும். ஸோ இதான் வந்து ஓப்பன் சிஸ்டமுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ க்ளோஸ் சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம். அடுத்து ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அது ஐசோலேட்டர் சிஸ்டம். இந்த ஐசோலேட்டர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி சிஸ்டம், இது நாட் ரியல் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஐசோலேட்டர் சிஸ்டம்னா யூனிவர்ஸ். இந்த உலகம் தான் வந்து அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த ஐசோலேட்டர் சிஸ்டமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி, ஒர்க் எனர்ஜி, மாஸ் எதுவுமே வந்து சிஸ்டம் விட்டு வெளியே பவுண்டரி விட்டு வெளியே போகாது சிஸ்டம்லேருந்து. அதே போல் வெளில வந்து உள்ளே வராது. ஓகேவா, இது வந்து உள்ளவே இருக்கும். ஸோ அதுதான் வந்து யூனிவர்ஸ் அப்படிங்கிறோம். இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு உண்மையாக நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒன்றா ஒரு புரியுதுக்காக ஒன்று சொல்லலாம். என்ன சொல்லலைன்னா நம்ம இந்த தெர்மோ பிளாஸ்க் இருக்கு இல்லைங்களா, அந்த டீலாம் வந்து நம்ம ஆறாம வைக்கிறது நம்ம ஊற்றி வைப்போம் ஹாட் பாக்ஸ். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஹீட் எனர்ஜியும் வெளில போகாது, ஒர்க் எனர்ஜியும் வெளில போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். காஃபி டீ ஃப்ளாஸ்க்கு, காஃபி ஃப்ளாஸ்க்லாம் இருக்குங்களா, இது கூட ஐசோலேட்டட் சிஸ்டம் சொல்லலாம். ஆனால் இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிடையாது, சும்மா புரியறதுக்காக சொல்லலாம். ஹீட் எனர்ஜி வந்து உள்ளவே வச்சுருக்கோம், வெளில போகாது அப்படின்னு. அதே கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் ரொம்ப நேரம் இருந்ததுன்னு என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் வந்து வெளில போயிடும். ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூனிவர்ஸ். இந்த ஐசோலேட்டட் சிஸ்டமில் ஹீட் எனர்ஜியும் வெளியே போகாது, மாசம் வெளியே போகாது, ஒர்க் எனர்ஜியும் வெளியே போகாது. இது பேர் தான் வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஓகே, தெர்மோடைனமிக் சிஸ்டம்னா என்ன, பவுண்டரினா என்ன, சரௌண்டிங்னா என்ன, இந்த ஓப்பன் இந்த என்னென்ன டைப் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம் இருக்குது, ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம், அது எக்ஸாம்பிள்லாம் பார்த்துருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு கனெக்ஷன் குவெஸ்சன். நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோவை ரிலேட் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எது சம்மந்தப்பட்டதுன்னா மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது. அதுக்குண்டான ஆன்சர் இந்த வீடியோவிலே இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.